எப்போதும் நாம் தோல்வியைக் கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. மானிடர்களாகிய நமக்கு அந்த தோல்வியை கற்றுத்தரும் பாடம் ஒரு பெரும் பாடம். அதுதான் நம் வாழ்க்கை பாடம். அந்த பாடத்தை நாம் பாட புத்தகத்திலிருந்து படிக்க முடியாது, படித்து அறிந்து கொள்ளவும் முடியாது. வாழும் நம் வாழ்க்கையில் அனுபவத்தால் மட்டுமே அதை நாம் பெற முடியும். ஒருவர் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் அவர் எடுக்கும் முயற்சியினால்தான் கிட்டும். ஆகவே என்றும் எப்போதும் புத்துணர்ச்சியோடும் சுறுசுறுப்போடும் புதிய முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். தோல்வியைக் கண்டு பயப்படக்கூடாது. சாயி பாபாவின் செல்லப்பிள்ளை நீ, ஆகவே அஞ்சாதிரு. பாபாவை மீறி எதுவும் உனக்கு தீமைகள் நடந்து விடாது. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் உறுதியோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. அதே சமயம் உன் வேண்டுதல்கள் நிறைவேற கால தாமதம் ஆகிறதே என்று கவலைப்பட வேண்டாம். கட்டாயம் உன் வேண்டுதல் நிறைவேறும். உன் வேண்டுதல்கள் நிறைவேற்றித்தர தடையாக உள்ள இருப்பவைகளையெல்லாம் வேரோடு அறுத்து அவைகள் மீண்டும் தோன்றாமல் இருக்கவே எல்லா வேலைகளையும் நான் உன் சாயப்பா செய்து வருகிறேன். எனவே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி சிறப்போடு செல்வ வளங்களோடு நீ வாழப்போகிறாய். இது உறுதி. உன் சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.